எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அவாய்டிங் வெரி. வெரின்னு போட்டு ஃபாலோட் பை எ வேர்ட் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வெரி பேட், வெரி குட், வெரி பிக் அப்படி சொல்கிறோம். அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த வெரி பேடுன்றதுக்கு ஈக்குவலாக ஆஃபுல் அப்படின்னு நம்ம ஒரு சிங்கிள் வேர்டாலே சொல்லிடலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஜாஸ்தி அப்படி சொல்கிறோம். ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசைக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம், பேராசை. ரொம்ப அழகு, அதுக்கு பதிலாக பேரழகு. அது மாதிரி தமிழ்லேயுமே இருக்குது, இங்கிலீஷில் மட்டும் இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செஷனில் இந்த வெரி அப்படின்னு போட்டு ஃபாலோட் பை அ வேர்டை சிங்கிள் வேர்டில் எப்படி அழகாக நம்ம சொல்கிறது, அதுதான் நமக்கு இன்றைக்கி டாபிக். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து வெரி பேட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஆஃபுல் அப்படின்னு சொல்லலாம். யூ லுக் ஆஃபுல் வென் யூ க்ரை. அழுகும் போது அழகாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அழுகும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து யூ லுக் ஆஃபுல் வென் யூ க்ரை. அடுத்தது வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அதுக்கு பதிலாக கார்ஜியஸ் அப்படின்னே சொல்லலாம். த லார்ஜ் ஃப்ளவர்ஸ் ஆர் கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் வார்த்தையில் சொல்லிடலாம். இதுவே வந்து ரொம்ப அழகு. வெரி பிக் அப்படின்றத மேசிவ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் வென்ட் ஆஃப் ஷேக்கிங் த கிரவுண்ட் பினித் தெம். இது ஆக்சுவலாக நீங்கள் வெரி பிக் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ வெரி பிக் எக்ஸ்ப்ளோஷன் வென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக அ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் வென்ட் ஆஃப். வெரி போரிங், அதுக்கு பதிலாக டல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். த புக் வாஸ் ஸோ டல் தட் ஐ டிட் நாட் ஃபினிஷ் இட். வெரி கோல்டு அப்படின்றதுக்கு பதிலாக ஃப்ரீசிங் அப்படி சொல்லலாம். இட்ஸ் ஃப்ரீசிங் இன் ஹியர் அப்படி சொல்லலாம். வெரி க்ரியேட்டிவ், அதுக்கு பதிலாக இனோவேட்டிவ். ஷி வாஸ் அன் இமேஜினேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் மேனேஜர். வெரி க்யூட், அடோரபிள் அப்படி சொல்லலாம். அதுக்கு பதிலாக ஷி ஹாஸ் த மோஸ்ட் அடோரபிள் 2-year-old கேர்ள். ரொம்ப க்யூட், அதுதான் அடோரபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. வெரி ஈஸின்றத வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். வெரி ஈஸி, வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக எஃபர்ட்லெஸ், வெரி ஈஸிக்கு பதிலாக எஃபர்ட்லெஸ் அப்படி சொல்லலாம். ஷீ குட் ஆல்வேஸ் எஃபர்ட்லெஸ்லி மேக் அ பர்ஃபெக்ட் கிரேட் இன் மேத். வெரி ஃபன்னி, அதுக்கு பதிலாக ஹிலேரியஸ் அப்படி சொல்லலாம். அவர் அட்டெம்ப்ட்ஸ் அட் டான்ஸிங் வேர் ஹிலேரியஸ். இங்கே ஒரு பூனைக்குட்டி கத்திகிட்ருக்கு, அது ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, அவர் அட்டெம்ப்ட்ஸ் அட் டான்ஸிங் வேர் ஹிலேரியஸ் அப்படின்னா, அவர் அட்டெம்ப்ட்ஸ் அட் டான்ஸிங் வேர் வெரி ஃபன்னி. ஏன்னா அவங்க டான்ஸ் ஸ்டெப்பே பண்ண தெரில, ஸோ எல்லாம் காமெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டன்றது க்ரூஷியல் அப்படி சொல்லலாம். விட்டமின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக விட்டமின்ஸ் ஆர் க்ரூஷுவல் ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த். ஸோ இது மாதிரி நிறையா வார்த்தைகளுக்கு பின்னாடி நம்ம வந்து நிறையா வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம வெரின்னு போட்டுட்டு அதே வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதோட அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்கோ ஆர் அதோட அளவை வந்து குறைக்கிறதுக்கோ நம்ம வந்து இந்த வெரின்ற வார்த்தையை வந்து நம்ம போடுறோம். ஸோ அதோட இன்டென்சிட்டியை கூட்டுறது குறைக்கிறதுக்கு இந்த வெரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அது வந்து அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோன்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் எக்ஸாம்பிள் அகெயின், வெரி பியூட்டிஃபுல் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ஜியஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, இது மாதிரி நிறையா வார்த்தைகளுக்கு நம்ம வந்து இந்த சேஞ்சை கொண்டு வரலாம். பட் இந்த செஷனில் ஒரு 10 வேர்ட்ஸ் தான் பார்த்தோம். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.